ஒவ்வொரு ஆண்டும் நாம் எதிர்கொள்கிற வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய எளிய முதலமைச்சர் சாமானிய முதலமைச்சர் கோவிட் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கை மீட்பு நடவடிக்கை நிவாரண நடவடிக்கைகளிலே வலிமையுள்ள பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களால் பாராட்டப்பட்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் 12/10/2020 தலைமை செயலகத்தில் நம்முடைய வருவாய்த்துறையுடைய அரசு செயலர் அதுலே மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலீஃப் கமிஷனர் பணிந்தர் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களும் மற்றும் அனைத்து துறையினுடைய செயலர்களும் பங்கேற்றிருக்கிற தலைமை செயலாளர் உள்ளிட்ட அந்த ஆய்வுக் கூட்டத்தை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளுக்கான பருவமழை காலங்களிலே எடுக்க வேண்டிய வெள்ளம் வருவதற்கு முன்பு வெள்ளத்தின் போது வெள்ளம் அடிந்த பிறகு என்று மூன்று நிலைகளிலே ப்ரீ டிசாஸ்டர் டூரிங் டிசாஸ்டர் போஸ்ட் டிசாஸ்டர் என்று மூன்று நிலைகளிலே நடவடிக்கை எடுப்பது குறித்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், தமிழ்நாடு ஏறத்தாழ 1076 கிலோமீட்டர் நீண்ட கடலோர பகுதிகளை கொண்டது. இந்திய நாட்டினுடைய மொத்த கடற்கரை நீளத்திலே 18% இது நாம் கடற்கரையினுடைய கடலோர பகுதிகளாக உள்ளது. சூறாவளி, புயல், வெள்ளப்பெருக்கு, வறட்சி ஆகிய பேரிடர்களிலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் எதிர்கொள்கிறோம். அதேபோல் நிலச்சரிவு, நிலநடுக்கம், கடல் அரிப்பு, கடல் நீர் உட்புகுதல் போன்றவைகளும் பேரிடர்களையும் நாம் எதிர்கொள்கின்றோம். அதேபோல் வெப்பக்காற்று மற்றும் இடி மின்னல் போன்றவைகளையும் நாம் இதுபோன்ற பருவமழை காலங்களிலே நாம் எதிர்கொள்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளிலே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற இயற்கை பேரிடர்களை நாம் கருத்தில் எடுத்து ஆய்வு செய்கின்ற போது நீலகிரி மாவட்டத்தில் 1993, 2009, 2019 ஆண்டுகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதை ஆய்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதேபோல் வறட்சி 1987, 1988, 1995, 2001, 2002, 2003, 2004, 2011 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் வறட்சியை நாம் எதிர்கொண்டோம். அதேபோல் புயல் 1977, 1991, 92, 93, 2000, 2008, 2011, 2018, 2017 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளிலே நாம் புயலை எதிர்கொண்டோம். அதேபோல் வெள்ளம் 1977, 1985, 96, 97, 98, 2005, 2007, 2008, 2010, 2011 மற்றும் 2015 ஆகிய காலங்களிலே வெள்ளத்தையும் நாம் எதிர்கொண்டோம். இதுபோன்ற ஆய்வுகளை நாம் அனுபவமாக எடுத்துக்கொண்டு தான் நாம் இன்றைக்கு ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை 1/6/2020 முதல் 30/9/2020 வரை நமக்கு கிடைக்கப்பட்ட மழையளவு ஒரு 24% நமக்கு அதிகமாக கூடுதலாக கிடைத்திருக்கிறது. 6 மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழையும், 18 மாவட்டங்களில் அதிகப்படியான மழையும், 11 மாவட்டங்களில் இயல்பான மழையும், 2 மாவட்டங்களில் குறைவான மழையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த தென்மேற்கு பருவமழை இன்னும் வாபஸ் வாங்கப்படவில்லை. வடகிழக்கு பருவமழை நாம் இன்றைக்கு நாம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலங்களிலே நாம் எதிர்கொள்வது, ஒவ்வொரு ஆண்டும் எதிர்கொள்வது வழக்கமான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். அதேபோல் இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களிலே தமிழ்நாட்டிலே முக்கிய அணைகளுடைய நீர் இருப்பு நிலவரத்தை தொடர்ந்து நாம் கண்காணிக்கின்றோம். மேட்டூர், பவானிசாகர், அமராவதி, பெரியார், வைகை, பாபநாசம், மணிமுத்தாறு, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, கிருஷ்ணகிரி, சாத்தனூர், சோலையாறு, பரப்பிக்குளம், ஆழியாறு, திருமூர்த்தி, அதே போன்று சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்குகிற நீர்நிலைகளுடைய நீர் அளவையும் தொடர்ந்து பொதுப்பணித்துறை முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க நாங்களும் சேர்ந்து பூண்டி, சோழவரம், செங்குன்றம், செம்பரம்பாக்கம், வீராணம் இவைகளெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றது. இந்த பருவமழை காலத்திலே குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலே இந்த பருவமழையின் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதை ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்க்கின்றோம். அதேபோல் மாநிலத்தின் இயல்பான மழையளவிலே 47.3% மழையளவு நமக்கு கிடைக்கப்படுகிறது. அதை சேமித்து வைப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொடுத்து கிடைக்கின்ற மழைநீரை குடிநீருக்காகவும் அதே போன்ற விவசாயத்திற்கும் முழுமையாக பயன்படுத்துவதற்காக
நாம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். 38 மயிலாடுதுறை சேர்த்து அனைத்து 39 மாவட்டங்களிலும் இன்றைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாநில முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். அவை இந்த வடகிழக்கு பருவமழை 2020 தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிகப்படியான மழை நமக்கு கிடைக்கப்பெறும். ஒவ்வொரு ஆண்டும் அப்படி கிடைக்கின்ற மழை நீரை நாம் சேமித்து வைக்கின்றோம். அந்த வகையில் 47.32% என்பது நமக்கு அறிந்த ஒன்று. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏறத்தால நம்ம 30 ஆண்டு காலமாக நமக்கு கிடைக்கின்ற இந்த அனுபவத்தின் அடிப்படையில் கடந்த கால நிகழ்வுகளின் அடிப்படையில் மிகவும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் 321, அதிக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் 297, மிதமாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் 1096, குறைவாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் 1919. மாண்பு முதலமைச்சருடைய ஆய்வுக் கூட்டத்தில் இது முழுமையாக எடுத்து வைக்கப்பட்டு அந்த பாதிப்புக்குள்ளாகும் ஊரக மற்றும் நகர்ப்பகுதிகளுக்கு முறையே குறுவட்ட மற்றும் வார்டு அளவில் மற்றும் பாதிப்பின் தன்மை குறித்து ஆய்வு, பேரிடர் காலத்தில் காத்துக்கொள்ள வெளியேறும் வழி மற்றும் நிவாரண மையங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய வரைபடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. வல்னரபிள் மேப்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். மாநில முதலமைச்சர் அவர்களும் அதை ஆய்வு செய்திருக்கின்றார்கள். பேரிடர் குறித்து முன்னெச்சரிக்கை அளித்திடவும் தேடுதல் மீட்பு பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும் நிவாரண முகாமில் தங்க வைக்கவும் 662 பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 4133 இந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த பகுதிகளில் நாம் இந்த மண்டல குழுக்கள் உடனடியாக செயல்படுவதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடுடைய எளிய முதலமைச்சர் சாமானிய முதலமைச்சர் பேரவை விதி எண் 110 கீழே அறிவித்தபடி ஏறத்தாழ 1000 காவலர்களை கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை இன்றைக்கு தயார் நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். பேரிடர் மீட்பு படையினர் பயிற்சி பெற்ற 5505 காவலர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாது ஊர்காவல் படையினைச் சேர்ந்த 691 நபர்களுக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கீழே 4699 தீயணைப்பு வீரர்களும் 9859 பாதுகாக்கும் தன்னார்வர்களும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. 3094 கல்வி நிறுவனங்கள், 2561 தொழிற்சாலைகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சிகள் நடத்தப்பட்டுள்ளது. நம்முடைய வருவாய்த்துறையுடைய அரசு செயலர் மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதோடு நம்முடைய கமிஷனர் ரிலீஃப் கமிஷனர் அவர்களும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் இதை நாம் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். பேரிடர் காலங்களில் உடனடியாக செயலாற்றிட 43409 முதல் நிலை மீட்பாளர்கள் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் இந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபெண்ட் என்பது மிக மிக முக்கியம். அந்த வகையிலே தான் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதியை முழுமையாக தெரிந்தவர்கள் முழுமையாக அந்த பகுதியில் பழக்கப்பட்டவர்கள் அவர்களே இதிலே நாம் பயிற்சி கொடுத்து அவர்கள் தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். இவர்களோடு கால்நடைகளை பாதுகாப்பதற்காக 8871 முதல்நிலை மீட்பாளர்கள் ஆயத்த நிலையிலே உள்ளனர். பேரிடர் காலங்களில் பலத்த காற்றினால் விழும் மரங்களை வெற்றி அகற்றுவதற்கும் பேரிடர் அல்லாத காலங்களில் மரங்களை நட்டு வளர்ப்பதற்கான 9909 முதல்நிலை மீட்பாளர்கள் ஆயத்த நிலையிலே உள்ளனர். இது மட்டுமின்றி பாம்பு பிடிக்கும் திறன் உள்ளவர்களையும் நீரில் மூழ்பவர்களையும் காப்பாற்ற நீச்சல் வீரர்கள் கண்டறிந்து தயார் நிலையிலே உள்ளனர். மாவட்டங்களில் 3915 மரம் அறுக்கும் இயந்திரங்கள், 2897 ஜேசிபி இயந்திரங்கள், 2115 ஜென்ரேட்டர்கள் மற்றும் 483 அதிக திறன் கொண்ட பம்புகள் தேடல் மற்றும் மீட்பு உபகரணங்கள் தயார் நிலையிலே உள்ளன. இவையெல்லாம் உரிய வகையிலே பயன்படுத்துவதற்கு தொடர்ந்து அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. தாழ்வான மற்றும் வெள்ள பாதிப்புக்குள்ளாகும் இடங்களில் வசிக்கும் மக்களை முன்னெச்சரிக்கையாக மாற்று இடங்களிலே தங்க வைக்கும் பொருட்டு 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் உட்பட 4713 தங்கு மையங்கள் தயார் நிலையிலே உள்ளன. மேலும் கொரோனா நோய் தொற்று காரணமாக சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் பொருட்டு கூடுதலாக தற்காலிக தங்கு மையங்களாக பள்ளிகள், திருமண மண்டபங்கள் மற்றும் சமுதாய கூடங்கள் என 4680. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், கடந்த காலங்களில் நாம் எதிர்கொள்கிற போது இதுபோன்ற கோவிட் கொரோனா நோய் தொற்று அந்த அச்சுறுத்தல் என்பது நமக்கு கிடையாது. தற்போது அந்த அச்சுறுத்தலையும் தாண்டி நாம் மக்களை பாதுகாக்கின்ற வகையிலே நாம் தகுந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். பேரிடர் பாதிப்புகளை தவிர்க்கவும் குறைக்கவும் நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக 6016 தடுப்பணைகள் கட்டப்பட்டு 11432 கழிவுநீர் குட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 7299 ஆழ்துளை மற்றும் திறந்தவெளி கிணறுகள் நீர் செறிவூட்டும் கிணறுகளாக மாற்றப்பட்டுள்ளன. 4154 கிலோமீட்டர் நீளம் ஆறுகள் மற்றும் பாசன
கால்வாய்கள் தூர்வாரப்பட்டுள்ளன. 9616 ஏரிகள் மற்றும் நீர்வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்பட்டுள்ளன. 7989 ஆக்கிரமிப்புகள் நீர்நிலையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளன. 7.53 கோடி கனமீட்டர் வண்டல் மண் அகற்றப்பட்டு 670864 விவசாயிகள் இதனால் பயன்பெற்றுள்ளனர். இதனால் 2.55 TMC கூடுதல் நீரினை சேமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 11387 பாலங்கள் மற்றும் 109808 சிறு பாலங்களில் உள்ள அடைப்புகள் நீக்கப்பட்டுள்ளன. 2015 சென்னை நகரில் ஏற்பட்ட வெள்ளம் போன்ற நிகழ்வு மீண்டும் எப்போதும் ஏற்படக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கென்று சிறப்பு கவனம் செலுத்தி நீண்டகால தணிக்கை நடவடிக்கைகளுக்காக ₹7 கோடி செலவில் அடையாறு மற்றும் அதன் துணை ஆறுகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு தேவையான இடங்களிலே கால்வாய் அகலப்படுத்தப்பட்டும் நீர்த்தேக்கம் அமைத்தும் தேவையான இடங்களில் கால்வாய் இல்லாத இடங்களில் வெட்டுதல் மற்றும் மூடுதல் முறையில் பெரிய மழைநீர் கால்வாய்கள் அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு முடியும் நிலையிலே உள்ளன. கடலோர அபாய குறைப்பு திட்டத்தின் மூலமாக பேரிடர் அபாய குறைப்பு நடவடிக்கைகளுக்காக ₹1,097.86 கோடியும் நீடித்த மீன்வளத்துறை பணிகளுக்காக 336.83 கோடியும் பேரிடர் அபாய குறைப்புக்கான திறன் வளர்ப்பு பணிகளுக்காக 52.50 கோடியும் மற்றும் திட்ட செயல்பாட்டிற்காக ₹73 கோடியும் ஆக மொத்தம் 1,560 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது நடைமுறையிலே செயல்பாட்டிலே உள்ளது. மேலும் இத்திட்டத்தின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பொதுவாக இந்த இடி மற்றும் மின்னல் தாக்கத்தின் போது செய்யக்கூடாதவை பற்றி உள்ளடக்கிய 2020 என்கிற செயல் திட்டம், ஏனென்றால் இந்த மழைக்காலங்களிலே அதிகமான உயிரிழப்பு என்பது செவர் இடிந்து உழுவது மற்றும் இந்த மின்னல் போன்ற காரணங்களில் தான் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. ஆகவே அவற்றை நாம் தடுத்து உயிரிழப்புகள் இல்லாமல் பொருள் சேதம் இல்லாமல் கால்நடை வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வருவாய் நிர்வாக ஆணையாளர் கூடுதல் நம்முடைய ரிலீஃப் கமிஷனர் அவர்கள் பணிந்தர் ரெட்டி ஐஎஸ் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி 11/9/2020 மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஆய்வுக் கூட்டம் நடத்தி அறிவுரைகள் வழங்கியுள்ளார்கள். அனைத்து மாவட்ட நிர்வாகமும் தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். 36 மாவட்டங்கள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களுக்கும் பேரிடர் காலங்களிலே கண்காணிப்பு மற்றும் அறிவுரைகள் வழங்குவதற்காக மூத்த இந்திய ஆட்சி பணி அலுவலர்கள் இப்போ குறிப்பாக கடலூர் மாவட்டம் எடுத்திங்கன்னா அந்த மாவட்டத்தை பற்றி நன்காக அறிந்திருக்கிற ககன்சிங் பேடி அவர்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறார். நாளை தினம் கூட அவர் நேரடியாக செல்கிறார். அதே போல் இந்த கோவிட் கொரோனா காலமாக இருக்கிறதுனால நம்முடைய ரெவன்யூ செக்ரட்டரி அவர்களும் நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்களும் அந்தந்த மாவட்டங்களிலே நேரிலும் சென்று ஆய்வுகளை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவே 12/10/2020 அன்று மாண்பு தமிழக முதலமைச்சர்கள் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக மேற்கொண்டுள்ள மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பெருமக்கள் மற்றும் துறை செயலாளருடன் ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் உள்ளாட்சித்துறையின் அமைச்சர்கள் ஏன்னால் மாநகராட்சி பகுதியிலே முழுமையாக அதேபோல் ஊரக பகுதியிலும் முழுமையாக அவர்களுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. ஆகவே தான் அந்த அளவிலே நாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவசர காலங்களில் தகவல் தொடர்புக்காக மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையம் உங்களுக்கு தெரியும் இது 24 மணி நேரம் செயல்படக்கூடியது 1070 என்கின்ற அவசர கால கட்டுப்பாட்டு மையம் அதே போல் 1077 என்பதும் அதே போல் டிஎன் ஸ்மார்ட் என்கிற செயலி மற்றும் சமூக வலைதளம் மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் பொதுமக்களுக்கு பேரிடர் குறித்த தகவல்கள் தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மூலம் தமிழக அரசு எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையிலே நாம் உள்ள மக்களுடைய ஒத்துழைப்பு தான் இதில் மிக மிக முக்கியம். விழிப்புணர்வு மிக மிக முக்கியம். கடலோர பகுதியில் வசிப்பவர்கள் அதே போல் நீரை திறந்து விடுகிற போது ஆற்று பகுதிகளிலே வசிப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் தாங்கள் குடியிருக்கின்ற அந்த வீடுகளுடைய உறுதித்தன்மையை இந்த மழைக்காலங்களிலே உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த போன்ற பருவமழை காலங்களிலே அந்த மண் சுவர் போன்ற கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் இவையெல்லாம் மிகவும் ஆபத்தானது. அதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடனடியாக அரசு நிவாரண முகமங்களே அவர்கள் இந்த பருவமழை காலங்களில் செல்ல வேண்டும். தற்போது நாம் வடகிழக்கு பருவமழைக்கான அறிவிப்பை எதிர்நோக்கி இருக்கிறோம். அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதோடும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதோடும் மூத்த அமைச்சருடைய வழிகாட்டுதோடும் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்க வேண்டியது தெரியும். Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.